இருபத்தி ஓராம் நூற்றாண்டு ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி அதே மாதிரி நம்முடைய கற்பனையினுடைய உச்சம் எவ்வளோ இருக்குமோ அதையும் நேரில் பார்க்குற மாதிரி இது தொடங்குறதுல இருந்து தற்போது வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக இருக்குது கொரோனா அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நான் உங்கள் இணையவனில் அங்கோவன் ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் செப்டம்பர் பதினொன்றாந்தேதி தெரிஞ்சிருக்கும் அமெரிக்காவனுடைய இரட்டை கோபுரம் விமானத்தினுடைய தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த கோபுரம் சரிஞ்சது ஸோ அது மிகப்பெரிய ஒரு அழிவை சந்தித்தது அமெரிக்காவனுடைய நிறைய மக்கள் வந்து இறந்தாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் சுனாமி அப்படிங்கிற சொல்லி யாருக்குமே பரிச்சயம் இல்லை ஏன்னா சு சுனாமி அப்படிங்கிறது ஜப்பான் மொழி சொல்லுது அதை வந்து நம்ம முத முதலியாக நம்ம இந்தியா சந்தித்தது ரெண்டாயிரத்தி நான்காம் வருடம் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமி வந்து தமிழ்நாடு உள்பட நிறைய மாநிலங்களை வந்து உருக்குலைஞ்சு போகிற அளவுக்கு மிகப்பெரிய சுனாமி வந்து கடற்கரையோர மாவட்டங்களை சந்திச்சது எல்லாம் தாண்டி எத்தனையோ வைரஸ் நுண்ணுயிர்கள் நம்முடைய உலகத்தை பாதித்தது அது ஸ்வைன் ஃபுளூ ஆகட்டும் எவ்வளோ வைரஸ் ஆகட்டும் பன்றிக் காய்ச்சல் பறவை காய்ச்சல் இது போன்ற நிறைய வைரஸ் தொற்றுகளாகட்டும் சார்ஸ் மெஸ் போன்ற வைரஸ் தொற்றுகளாகட்டும் இது எல்லாமே வந்து உலகத்தை உலுக்கி போட்டுது அதனுடைய உச்சமோ என்னவோ தெரியல கொரோனா அப்படிங்கிற இந்த வைரஸும் உலகத்தை மிக பெரிய அளவுக்கு அழிவை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அது எல்லா நாடுகளையும் புரட்டி போட்டிருக்கு குறிப்பாக இன்றைய நிலவரப்படி உலகம் முழுவதும் இந்த கொரோனாவில் தா பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கனாக்கா முப்பத்தி மூணு லட்சத்தி முப்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு உலகம் முழுக்க அதில் பலியானவர்களுடைய எண்ணிக்கை அந்த இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபது பேர் இந்தியாவில் அதனுடைய பாதிப்பு முப்பத்தையாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தஞ்சி பேருக்கு தற்போது பாதிப்பு அதனுடைய இறந்தவர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கம்பேர் பண்ண போகும்போது எனக்கு ஒரு ரெண்டு விஷயம் என்னுடைய அனலைஸ் பண்ணும்போது என்னுடைய மைண்டில் தோணுச்சு அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் முதல்ல எடுத்தோடனே உலகம் முழுக்க பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இறத்தலாம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரம் பேர் வந்து இறந்துருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் நம்ம ஐரோப்பியன் நாடுகள்னு சொல்லக்கூடிய ஒரு ஏழு நாடுகளை சேர்ந்த மக்கள் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை கணக்கு போட்டு பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி பதினையாயிரம் பேர் இறந்துருக்காங்க ஸோ ஐரோப்பிய நாடுகளில் மட்டும் இந்த பலியானவர்களுடைய எண்ணிக்கை ஆசிய நாடுகள் அது நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஈரான்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஜப்பான் வரைக்கும் இருக்கக்கூடிய நாடுகளில் இறந்து போனவர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை ஒரு இருபத்தி பேர் இந்த மாதிரி நம்ம யூரோப்பியன் கண்ட்ரியையும் நம்ம ஆசியன் கண்ட்ரியையும் டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா அதிகமாக பாதிக்கப்பட்டது அமெரிக்கா இங்கிலாந்து ஃப்ரான்ஸு ஜெர்மனி பெல்ஜியம் இது போன்ற வலிமை வாய்ந்த வல்லரசு நாடுகள் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அதிக மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்லாமல் வழியானவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது இதே நம்ம ஆசியா பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆசியாவினுடைய இறப்பு எண்ணிக்கை ரொம்ப குறைவு இந்த கொரோனா பற்றியான பேசிக் என்ன கான்செப்ட் சொல்கிறாங்க அப்படின்னா பரவக்கூடிய வீதம் அதிகமாக இருக்கும் பலியானவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் கூட இந்த பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது ஐரோப்பிய கண்டத்தில் அதிகமாகவும் ஆசிய கண்டத்தில் கம்மியாகவும் இருக்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் பின்னணியில் இருக்கும் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளார தோன்றது தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் ஒன்று வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா பேசிக்கலாகவே சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாம் எல்லோரும் வந்து குழந்தையிலே போட்டுக்கிற பேசிஜி இன்ஜெக்ஷன் நம்முடைய இம்யூனேஷன் பவர் நம்ம இப்போ உணவு சார்ந்த பழக்க வழக்கங்கள் நம்ம பா சாப்பிடக்கூடிய உணவு பழக்கங்கள் நம்முடைய எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது இது எல்லாமே வந்து நம்முடைய ஆசிய கண்டத்தில் அதிகமாக இருக்கிறதாக நம்பப்படுகிறது இன்னமும் கூட அதை உண்மைன்னு தான் சொல்கிறாங்க இது ஒரு புறம் இருக்க ஐரோப்பிய நாடுகளில் ஏன் வந்து இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா தொற்றால் பாதிக்கப்படக்கூடிய எழுபது சதவீதம் ஆண்கள் வந்து இறந்து போன ஆண்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா எழுபது சதவீதம் பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இறந்துருக்காங்க ஏஜ்டு பர்சன்ஸ் எரிஞ்சு இறந்துருக்காங்க ஏஜ் பர்சன்ஸ்னாக்கா அதாவது அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் மேக்ஸிமம் இறந்து போயிருக்கிறாங்க ஸோ அதனால் ஐரோப்பிய கண்டத்தில் அதிகமான எண்ணிக்கையில் அந்த முதியவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணிக்கையை கம்பேர் பண்ணும்போது ஒரு புறம் வந்து அந்த பழைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குதுன்னு நம்ம நம்பலாம் இன்னொன்று ஆசிய கண்டத்தில் நம்முடைய இந்தியா போன்ற நாடுகள் மற்ற நாடுகளும் சரி இந்த இம்யூனேஷனை வந்து நம்ம இயற்கையாகவே நம்முடைய குழந்தையிலேருந்து நம்முடைய இது வந்து பெறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு புறம் நம்ம நம்ம நினைக்க தோணுது ஸோ அதனால தான் வழி எண்ணிக்கை குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இதனால் இது மூலமாக நாம் நிறைய பேர் டிவி திறந்த உடனே என்ன யோசிப்போம் அப்படின்னா ஐயோ இத்தனை ஆயிரம் பேருக்கு வந்திருக்கோ இத்தனை லட்சம் பேருக்கு வந்திருக்கோ இத்தனை லட்சம் பேர் இறந்துட்டாங்களோ அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு அதை பீதி அடையிறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த எண்ணிக்கை நம்ம இந்தியாவில் நீங்கள் பாருங்கள் நம்ம லாக்டவுனை முன்னாடி அறிவித்ததுனால இரண்டு லாக்டவுனை சந்தித்ததுனால தான் இந்த பாதிக்கப்பட்டவனுடைய எண்ணிக்கை கட்டுக்குள்ளார இருக்குது இந்த லாக்டவுனை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து முழுமையாக நம்ம வந்து செய்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ வந்து நிச்சயமாக இந்த பாதிக்கப்பட்டவனுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் இதில் என்ன அப்படின்னா நம்முடைய இந்தியாவிலையும் சரி குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் சரி தமிழ்நாட்டில் நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு பேர் இன்றைய தேதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் வந்து இருபத்தெட்டு பேர் வந்து பலியாக இருக்கிறாங்க அதுவும் சொல்லப்போனால் ஏஜ் பர்சன்ஸ் சில கூட அடுத்த காரணங்களையும் சேர்த்துக்கிட்டு கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களும் சேர்ந்து தான் அந்த பலி எண்ணிக்கை வருது குணமானவர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கனாக்கா நேர்லி ஆயிரத்தி இரநூறு பேர் வந்து வெளியில் வந்துட்டாங்க ஸோ இந்த குணமானவர்களுடைய எண்ணிக்கையும் ரொம்ப கூடிருச்சு அந்த பாதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் அதிக அளவு பெரிய பாதிப்புகள் இல்லை ஒரு மூச்சு திணறலோ வென்டிலேட்டர் தேவைப்படக்கூடியதோ ஆக்சிஜன் தேவைப்படக்கூடியதோ ஐசியூவில் வைக்கக்கூடியதோ எண்ணிக்கை எண்பதுக்கும் குறைவாகத்தான் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலே சொல்லப்போனால் அந்த ஆயிரத்தி இரநூறு பேர் இருக்கிறவங்கள ரொம்ப ரொம்ப மீகர் ரொம்ப ஆட் நம்பரில் தான் வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை இருக்குது மற்றபடி எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் இருக்கிறவங்க தான் வந்து மற்ற எண்ணிக்கை இருக்காங்க ஸோ அதனால் இந்தியாவை தாக்கிய அல்லது தமிழ்நாட்டை இந்த தாக்கிய இந்த கொரோனாவானது பெரிய அளவை பாதிப்பை ஏற்படுத்தாமல் மெல்ல மெல்ல விலகி ரொம்ப எளிமையாக நம்ம கடந்து போயிடும் நான் நம்புகிறேன் ஸோ அதனால தான் நீங்கள் இதை கண்டு பீதியடையவோ பயப்படவோ வேண்டாம் அப்படிங்கிறது நான் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ அதனால் நிச்சயமாக இந்தியாவையும் நம்ம தமிழ்நாட்டையும் மற்ற ஐரோப்பிய நாடுகளோடு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மினிமம் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையை நம்ம இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணோம்னா அதாவது இந்த தேர்ட் லாக்டவுன் வந்திருக்கு இந்த தேர்ட் டாக்டர் ஒன்று ஒரு ஃபோர்டீன் டேஸ் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த கொரோனா ஒரு எழுபது எண்பது சதவீதம் நம்மளால் கட்டுப்படுத்திட முடியும் மிச்சம் இருபது சதவீதம் அந்த எப்படி நம்ம குறைக்க முடியும்னா இன்னொரு ஆறு மாதத்திற்கு நம்ம தொடர்ந்து இந்த டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி ஆகணும் மாஸ்க் அணியணும் அதே மாதிரி நம்ம இந்த ட்ராவலை வந்து அவாய்ட் பண்ணணும் ஸோ இது எல்லாமே வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வெளியே போகிற மாதிரி நம்ம பண்ணணும் நம்முடைய எதிர்காலத்தினுடைய வாழ்க்கை முறையை சற்று மாற்றிக்கணும் இதெல்லாம் இன்னும் தொடர்ந்து ஒரு ஆறு மாதங்களுக்கு வந்து நம்ம தொடர்ந்து பண்ணோம்னா நெக்ஸ்ட் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிறக்கும் போது முழுமையாக கொரோனா இல்லாத அந்த இந்தியாவாக அது மாறிடும் இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சிவப்பு மண்டலம் பன்னெண்டு மாவட்டங்களில் இருக்குது அது ஆரஞ்சு மண்டலமாக வெகு சீக்கிரத்திலே மாறப்போகுது ஆரஞ்சு மண்டலம் அத்தனையும் பச்சை மண்டலமாக மாறிடும் அதனால் லாக்டவுனை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் அரசுக்கும் நம்முடைய இந்த சொசைட்டியில் எந்த விதமான இழப்புகள் ஏற்பட வேணாங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடையும் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா இதை நீங்கள் லாக்டவுனை சப்போர்ட் பண்ணி நீங்களும் நலமுடன் மற்றவர்கள் நலமாக இருப்பதற்கும் நீங்கள் உதவி செய்யலாம் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் முக்கியமான ஒரு சவால் என்ன அப்படின்னாக்கா உலகத்துக்கே முன்னுதாரணமான ஒரு நாடாக நம்மளது நிச்சயமாக இது உருவாகணும் இது அந்த எதிர்பார்ப்பில் தான் நான் இதை பேசுகிறேன் ஸோ அதை நிச்சயமாக அந்த ஒரு நாள் வரும் அந்த கொரோனா இல்லாத ஒரு இந்தியாவாக நம்ம விரைவில் உருவாக்குறதுக்கு நாம் எல்லா மக்கள் அனைவரும் வந்து இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஸோ அதனால் அந்த நல்ல நாளை எதிர்நோக்கி உங்களிடத்துலேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் லைக் போடுங்க உங்களுடைய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நிறைய வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றியான கருத்துக்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வீடியோ நான் பேசுனா எந்த கண்டென்ட் பேசணும் அப்படிங்கிறத பற்றியான க இதையும் நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இது என்றும் இனியமன் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் வந்து இதை நீங்கள் நிறைய பேத்துக்கு இதை தெரியப்படுத்தி அவங்களும் பார்க்க வைங்க இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோவுக்கு ஆனால் லிங்க்கையும் நான் அதில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் பார்த்துக்குங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் என்றும் இனியவன்